ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஏர்லி அப்ரைசிங் அகெயின்ஸ்ட் பிரிட்டிஷ் ரூல், ஆங்கிலேயர் ஆட்சிக்கு எதிரான தொடக்க கால எழுச்சிகள். இந்த டாப்பிக்கில் வந்து நம்ம இம்பார்ட்டண்ட் 8 பாயிண்ட்ஸ் வந்து பார்க்க போகிறோம். இது வந்து எக்ஸாம் பேஸ்டாக பார்த்திங்கன்னா இந்த ஃபேக்ட்ஸ் தான் நம்ம வந்து சம்டைம்ஸ் மறந்துடுவோம், பட் அந்த மாதிரி ஃபேக்ட்ஸ் தான் இதில் வந்து நான் 8 பாயிண்ட்ஸாக கொடுத்துருக்கேன். அதை வந்து நீங்கள் எப்போவுமே ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ ரேண்டமாக நம்ம வந்து லெசன் படிக்கும்போது அந்த கான்செப்ட் ஓரளவுக்கு புரிஞ்சு அங்கங்கே இம்பார்ட்டன்ட் டேட் தான் ஞாபகம் வச்சுப்போம், பட் இதில் ஸ்பெசிஃபிக்காக மென்ஷன் பண்ணியிருக்கனால இன்னும் உங்களுக்கு ஸ்ட்ராங்காக அது மைண்டில் இருக்கும். ஸோ இந்த டாபிக் சிலபஸில் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ரோல் ஆஃப் தமிழ்நாடு இன் ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள், அந்த டாபிக் அடுத்து வந்து நமக்கு இருக்குது. ஃபர்ஸ்ட் பாயிண்ட், இது வந்து புலிதேவர் பற்றி. இவர் தான் இருக்கிறதே ஃபர்ஸ்ட் இந்தியன் கிங், அதாவது பிரிட்டிஷ்க்கு அகெயின்ஸ்டாக ஃபைட் பண்ண ஃபர்ஸ்ட் இந்தியன் கிங் இவர் தான். ஸோ இவர் வந்து பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி நெற்கட்டும் செவ்வல் அந்த பிளேஸோட பாளையக்காரராக இருந்திருக்காரு. ஸோ இவரை பற்றி இது மட்டும் தெரிஞ்சுக்கணுமா அப்படின்னு கேட்டால் கிடையாது, ஆனால் நமக்கு வந்து எக்ஸாமில் இப்படி கேட்கலாம், ஹூ வாஸ் த ஃபர்ஸ்ட் இந்தியன் கிங் டு ஹவ் ஃபாக்ட் அகெயின்ஸ்ட் அண்ட் டிஃபீட்டட் த பிரிட்டிஷ் இன் இந்தியா அப்படின்னு கேட்கும்போது நமக்கு அங்கே ஆஸ்லேஷன் வரக்கூடாது. ஸோ க்வெஸ்டின் ஏரியா இந்த இடத்துல இதான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த பாயிண்ட்டை ஸ்பெசிஃபிக்காக கொடுத்துருக்கிறது. நெக்ஸ்ட் செகண்ட் பாயிண்ட்டு, கட்டபொம்மன் பார்த்தீங்கன்னா கையத்தார் என்ற பிளேஸில் வந்து 17th October 1799 வந்து தூக்கிலிடப்பட்டிருக்கார். இந்த டேட், இந்த இயர், இந்த மந்த் எல்லாமே ரொம்ப முக்கியம், இதை வந்து நல்லா பார்த்துக்கோங்க. 1799 அக்டோபர். நெக்ஸ்ட்டு வேலு நாச்சியார். ஸோ கிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இந்தியன் கிங் ஃபைட் அகேன்ஸ்ட் பிரிட்டிஷ் மாதிரி, குயினில் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க தான் வந்து ஃபர்ஸ்ட் குயின். இதுக்கப்புறம் தான் நம்ம வந்து ஜான்சி ராணி இந்த மாதிரி லீடர்ஸ் தான் நம்ம பார்க்கலாம், பட் ஃபர்ஸ்ட் குயின் யாரும் பார்த்தீங்கன்னா வேலு நாச்சியார் தான், அதுவும் நம்ம தமிழ்நாட்டிலேருந்து. ஸோ இவங்களை வந்து வீரமங்கை சொல்கிறாங்க அண்ட் ஜான்சி ராணி ஆஃப் சவுத் இந்தியான்னு சொல்கிறாங்க. இவங்க வந்து சிவகங்கையோட குயினாக இருந்திருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து மருது பிரதர்ஸ். ஸோ மருது பிரதர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இவங்க வந்து லயன் ஆஃப் சிவகங்கை, அதுலேயும் வந்து சின்ன மருது அவர் தான் வந்து ரொம்ப ஃபேமஸ். ஸோ அவர் தான் வந்து லயன் ஆஃப் சிவகங்கை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்க வந்து ஒரு ப்ரொக்ளமேஷன் வந்து இஷ்யூ பண்ணாங்க. அந்த ப்ரொக்ளமேஷன் நேம் என்ன பார்த்திங்கன்னா திருச்சிராப்பள்ளி பிரகடனம், 1801 ஜூனில் வந்து இதை வந்து பாஸ் பண்ணியிருக்காங்க. மருது பிரதர்ஸ் பார்த்திங்கன்னா 1801 24 அக்டோபர் திருப்பத்தூர் ராமநாதபுரம் டிஸ்ட்ரிக்டில் தான் இவங்கள வந்து ஹேங் பண்ணியிருக்காங்க, அதாவது தூக்கிலிட்டு இருக்காங்க. ஸோ கட்டபொம்மன் பார்த்தா 1799 அக்டோபர் 17 பார்த்தோம், இவங்க வந்து அக்டோபர் 24th 1801. இதே போலவே கட்டபொம்மனோட பிரதர் வந்து ஊமைதுரை, ஸோ அவரை வந்து என்றைக்கு தூக்கிலிடப்பட்டிருக்காங்க, அதே மாதிரி கட்டபொம்மனோட அமைச்சர் அவரை என்றைக்கு தூக்கிலிடப்பட்டிருக்காங்க, இதெல்லாம் வந்து நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு 5th பாயிண்ட், தீரன் சின்னமலை. இவர் வந்து பார்த்திங்கன்னா சென்னிமலை மேலப்பாளையம் என்ற பிளேஸ் ஈரோட்டில் வந்து பிறந்திருக்காரு. ஸோ இதை மட்டும் தெரிஞ்சுக்கோங்க மெயினாக இவரை பற்றி. இவருடைய ஒரிஜினல் நேம் என்ன பார்த்திங்கன்னா தீர்த்தகிரி, இதை தான் நமக்கு எக்ஸாமில் கேட்கலாம். தீரன் சின்னமலையை என்ன அவருடைய ஒரிஜினல் நேம் கேட்கலாம், இல்லை தீர்த்தகிரி என்று அழைக்கப்படுற இந்த மாதிரி பர்சனாலிட்டி யார் அப்படின்னு கூட கேட்கலாம். ஸோ இவர் வந்து இவரையும் தூக்கில் தான் இட்டிருக்காங்க. இவருடைய குக் வந்து நல்ல பண் அவரால் காட்டி கொடுக்கப்பட்டு சங்ககிரி ஃபோர்ட்டில் வந்து 1805 வந்து இவரை தூக்கில் இட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன் வேலூர் ரிவால்ட், இதை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ வேலூர் ரிவால்ட்டோட இமிடியட் காஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அக்னியு தலைப்பாகை, அதை வந்து அணிய வச்சது தான். ஸோ 1857 ரிவால்ட்லேயும் பார்த்தீங்கன்னா இதே மாதிரி தான், அந்த கொழுப்பு தடவிய அந்த தலைப்பாகையை வந்து அணிய சொன்னதுனால தான் 1857 ரிவால்ட் வந்திருக்கும். இங்கேயும் அதே மாதிரி தான், அக்னியு டர்பன்ன்றது அதாவது அந்த தலைப்பாகையை அணிய சொல்லி கட்டாயப்படுத்தியிருப்பாங்க, அதை அணிய சொன்ன அந்த மிலிட்ரி அவர் யாரும் பார்த்திங்கன்னா ஜென்ரல் அக்னியு. ஸோ அதனால் அது வந்து அக்னியு டர்பன் சொல்கிறாங்க. ஸோ அதுக்கு வந்து முஸ்லீம்ஸ் அண்ட் ஹிந்துஸ் வந்து அப்போஸ்டாக இருந்திருக்காங்க. ஜென்ரலாக பார்த்திங்கன்னா காசஸ்லாம் வந்து நிறையா இருக்கும், இமிடியட் காஸ் தான் நமக்கு எக்ஸாமில் மெயினாக கேட்பாங்க, அதனால தான் இந்த பாயிண்ட். இதை வந்து விடி சவாகர் அவர் வந்து வேலூர் ரிவால்ட்டை பற்றியும் சொல்லியிருப்பார் அண்டு 1857 ரிவால்ட்டையும் சொல்லியிருப்பார். அவர் வந்து என்ன சொல்கிறாருன்னா இதுதான் வந்து 1857 முன்னாடியே வந்த ஃபர்ஸ்ட் வார் ஆஃப் இண்டிபெண்டன்ஸ் அப்படின்னு சொல்லியிருப்பார், அதாவது ஃபர்ஸ்ட் வார் ஆஃப் இண்டிபெண்டன்ஸான 1857 ரிவால்ட்டுக்கே முன்னோடி அப்படின்னு சொல்லியிருக்காரு.
இது வந்து 1806 ஜூனில் வந்து இந்த ரிவோல்ட் வந்து வந்திருக்கு. இதை வந்து நல்லா பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு 7th பாயிண்ட், 29th மார்ச் 1857 பார்த்திங்கன்னா இந்த டேட் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். பாரக்பூர், இது வந்து கொல்கத்தாவில் இருக்குது, அங்கே தான் வந்து மங்கள் பாண்டிய வந்து, சாரி முன்னாடி வந்து வேலூர் ரிவால்ட் அப்போ நான் சொல்லியிருந்தேன், 1857 ரிவால்ட்டுக்கும் தலைப்பகை தான் காரணம்னு, கிடையாது. 1857 ரிவால்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த துப்பாக்கி, அதுவும் கொழுப்பு தடப்பட்ட துப்பாக்கியை வந்து அதை யூஸ் பண்ண சொல்லியிருப்பாங்க. ஸோ அதுக்கு அகெயின்ஸ்டாக தான் இவங்கள்லாம் இருந்திருப்பாங்க. ஏன்னா இது வந்து அவங்களுடைய ரிலிஜியஸ் ப்ராக்டிஸ்க்கு அப்போஸ்டாக இருந்திருக்கும். ஸோ அதனால் ஃபர்ஸ்ட்டு சோல்ஜர் யார் வந்து இதுக்கு அகெயின்ஸ்டாக இருந்திருக்காருன்னா மங்கள் பாண்டே தான். அதனால் அவருடைய உயர் அதிகாரியாக அவரே சிப்ட் கொண்டு இருப்பார். அது வந்து 29th மார்ச் 1857. அதுக்கப்புறம் 1857 ரிவால்ட்டாக ரைஸ் ஆகிருக்கும் நமக்கு தெரியும். அது எங்கெங்கே தான் எப்படி அதோட விளைவுகள் உருவானுச்சுன்னு தெரியும். ஸோ இதை வந்து விடி சவாகர் வந்து பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட் வார் ஆஃப் இண்டிபெண்டன்ஸ் அப்படின்னு சொல்லியிருப்பார். அது மட்டும் இல்லாமல் அதுக்காக ஒரு புக்கும் எழுதியிருப்பார். அந்த புக்கில் வந்து அவர் இதை வந்து எப்படின்னா பிளான்ட் வார் ஆஃப் நேஷ்னல் இண்டிபெண்டன்ஸ் அப்படின்னு சொல்கிறார். தேசிய சுதந்திர போரின் திட்டமிட்ட போர் அப்படின்னு அவருடைய புக்கான முதல் இந்திய சுதந்திர போர் அந்த புக்கில் வந்து சொல்லியிருக்காரு. நெக்ஸ்ட்டு 1857 ரிவோல்ட்னா இதை வந்து நமக்கு முக்கியமாக கேட்பாங்க. அதாவது எந்தெந்த பிளேஸில் தான் இந்த ரிவோல்ட் நடந்தது, அங்கே அதில் கலந்துக்கிட்ட லீடர்ஸ் யார், தலைமை தாங்கின லீடர்ஸ் யார், அதுக்கு அகெயின்ஸ்டாக இந்த பிரிட்டிஷ் ஆஃபீஸர்ஸ் யார், இதை வந்து நமக்கு மோஸ்ட்லி வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ஏரியா. இப்போ டெல்லியும் வந்து பார்த்திங்கன்னா அங்கே வந்து கண்டிப்பாக முஸ்லீமாக தான் இருந்திருப்பாங்க, பகதூர் ஷா டூ. அண்ட் லக்னோவிலையும் பார்த்திங்கன்னா முஸ்லீம் தான், பேகம் ஹஸ்ரத் மஹால். ஸோ டெல்லியில் வந்து ஜான் நிக்கல்சன் அண்ட் லக்னோ லாரன்ஸ் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே மாதிரி டெல்லி ஜான் ரெண்டுத்துலேயும் ஹன் ஜான், HNHI அப்படின்னு வருது, ஞாபகம் வச்சுக்கோங்க. மேக்ஸிமம் நமக்கு இந்த இந்தியன் லீடர்ஸ் ஞாபகம் வந்துடும், இந்த பிரிட்டிஷ் அஃபிஷியல்ஸ் தான் கொஞ்சம் மறக்கும். அதனால தான் இந்த ஷார்ட்கட். அண்ட் கான்பூரில் வந்து பார்த்திங்கன்னா நானா சாஹிப். ஸோ இங்கே வந்து சர் காலின் கேம்பல், இந்த காலின் கேம்பல் வந்து பெரெய்லி அங்கேயும் வந்திருப்பார், கான்பூர்லேயும் வந்திருப்பார். ஸோ இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலான்னா கேம்பல் பில்ல, அதாவது கான் தான் விற்றுக்கிட்டு வரவங்க தான் பில்ல அடிச்சுக்கிட்டு வருவாங்க. அது மட்டும் இல்லாமல் அடுத்த இதுலேயும் பாருங்கள் பிரெய்லி, அதுலேயும் பில்ன்ற ஸ்பெல்லிங் வந்து வருது. ஸோ அதை வந்து நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். அண்டு பிரெய்லியில் வந்து யார் லீடராக இருந்திருக்காங்கன்னா கான் பகதூர் கான். நெக்ஸ்ட் வந்து ஜான்சி அண்ட் குவாலியர், இங்கே வந்து ஜென்ரல் ஹக்ரோஸ். ஸோ இங்கே யார் தலைமை தாங்கியிருக்காங்கன்னா லக்ஷ்மி பாய் தாந்தியதோப். ஸோ ஜான்சி ராணி அவங்க வந்து ரோஸ் வச்சுருந்தாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பீகார், இங்கே வந்து வில்லியம் டெய்லர். ஸோ இங்கே தலைமை தாங்கின லீடர் யாருன்னா கன்வர் சிங். இதில் வந்து பின்னு வருது, இதில் வந்து பிவி அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இதான் ஓவராலாக இந்த டாப்பிக்லேருந்து நமக்கு எக்ஸாமுக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணுற இம்பார்ட்டண்ட் பாயிண்ட்ஸ். அதுக்காக இது மட்டும் முக்கியம் இல்லை, இதை தாண்டி நமக்கு சில ட்விஸ்ட் வைக்கிற மாதிரி ஏரியாவும் கேட்பாங்க. அதுக்கு நமக்கு இந்த லெசன் வந்து நல்லா தெரிஞ்சிருக்கணும். பட் ஸ்பெசிஃபிக்காக நம்ம வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க வேண்டியது இந்த பாயிண்ட்ஸ்க்கு தான். நெக்ஸ்ட் டாப்பிக்கோட நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.